வணக்கம் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அறிவியல் அழகு மூணு தாவரங்கள் இந்த அழகு படிக்கிறதுனோட நோக்கங்கள் என்ன அப்படின்னாக்க இதை முடித்த உடனே உங்களுக்கு மகரந்த சேர்க்கைனா என்ன அதனுடைய வகைகள் என்ன அதன் காரணிகள் என்ன அப்படின்னு தெரிய வரும் பூக்கும் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியை நீங்கள் புரிந்து கொள்வீங்க அப்புறம் மண்ணில் எத்தனை வகையான மண்கள் இருக்குதுன்னு அடையாளம் கண்டுபிடிப்பீங்க தேனி மண்புழு மற்றும் தட்டான் இந்த பூச்சிகள்லாம் எப்படி விவசாயிகளுக்கு உதவுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்வீங்க இந்த தாவரங்களை பற்றி நம்ம படிக்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னா அந்த தாவரங்கள் வந்து நமக்கு பல விதங்களில் உதவி செய்கின்றன அந்த தாவரங்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்கின்றன மேலும் மனுஷ மனுஷங்களும் விலங்குகளும் அதை உணவாக சாப்பிட்றாங்க தாவரங்கள் உணவாக மட்டுமில்லாமல் நம்மளுக்கு மருந்தாகவும் பயன்படுகின்றன ஏறக்குறைய தாவரங்களோட அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படுகின்றன இயற்கை வளமாக உள்ளவை ரொம்ப அழகாகவும் கண்களுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கின்றன நாம் உயிர் வாழ தேவையான உயிர்வளி ஆக்சிஜன் இதை வந்து வளி மண்டலத்துக்குள்ள வெளியிடுகின்றன சில தாவரங்கள் இயற்கையாகவே நாம் வாழும் பகுதியில் வளரும் சில தாவரங்களை நாம வளர்க்க வேணும் இந்த மாதிரி பல விதங்களில் நமக்கு பயன் தரும் தாவரங்கள் பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தில் நம்ம தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி அதாவது லைஃப் சைக்கிள் விவசாயம் அக்ரிகல்ச்சர் மற்றும் மண்ணின் வகைகள் இதெல்லாம் நம்ம விரிவாக அறிந்து கொள்வோம் முதல்ல தாவரங்களில் இனப்பெருக்கும் ஒரு இனத்தைச் சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கம் ஒரே இனத்தைச் சேர்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ரெண்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன தாவரங்களில் இனப்பெருக்கம் செய்யும் வேலையை மலர்கள் நிகழ்த்துகின்றன ரெண்டு வகையான இனப்பெருக்கம் இதில் நம்ம பார்க்கலாம் அவை என்னென்னாக்க பாலின இனப்பெருக்கம் மற்றும் தழை வழி இனப்பெருக்கம் தழை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தழைவழி இனப்பெருக்கம் இந்த இனப்பெருக்கத்தில் வேர் இலை தண்டு மற்றும் மொட்டு இவற்றின் மூலமாக புதிய தாவரங்கள் உருவாகும் பாலின பெருக்கத்தில் விதைகள் மூலமாக புதிய தாவரங்கள் தோன்றும் முதல்ல மலர்கள் மலரானது ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க பாகம் இது மாற்று உருவாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது தண்டு பகுதியே மாறி மலராகும் மலர்களில் நாலு முக்கியமான பாகங்கள் உள்ளன அவை என்னென்னாக்க புள்ளி வட்டம் அல்லி வட்டம் வட்டம் சூலக வட்டம் இது மலர்களின் நான்கு முக்கியமான பாகங்கள் இவை என்னென்ன அப்படின்னு அடுத்த ஒலிப்பதிவில் நம்ம பார்க்கலாம்